This is Sungal Mustafa from Tribulium Education. இப்போ பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. அதாவது என்ன அப்படினா பாத்தீங்கன்னா தற்காலிக வந்து பேராசிரியர்களாக வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய யூனிவர்சிட்டிஸ் சரிங்களா, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து தற்காலிக பேராசிரியர்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள வந்து இப்போ பர்மனெண்ட் ஆக்கிற திட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தற்காலிக பேராசிரியர்களை நிரந்தரமாக பணியமர்த்தும் திட்டம் இல்லை ரமேஷ் பொக்ரியால் சரிங்களா. ஸோ இதில் என்ன இந்த ஆர்டிகலை சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மத்திய பல்கலைக்கழகம் அங்கே வந்து தற்காலிகமாக பணியாற்றும் பேராசிரியர்களை வந்து நிரந்தரமாக பணியமர்த்தும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களவையில் வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களவையில் எம்பி கணேஷ் சிங் அவங்க வந்து ஒரு கொஷின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் மத்திய பல்கலைக்கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் பேராசிரியர் மற்றும் பணியாளர்களை வந்து நிரந்தரமாக்கும் திட்டம் அரசிடம் உள்ளதா அப்படின்னு சொல்லி கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா தற்காலிக பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை வந்து நிரந்தரமாக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா 42 மத்திய பல்கலைக்கழகம் இருக்குங்களா, அதில் 6210 பேராசிரியர் பணியிடங்களும் 12437 ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் செப்டம்பர் 1ஆம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ளன சரிங்களா அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் 196 பேராசிரியர் பணியிடங்களும் 1090 பேராசிரியர் அல்லாத பணியிடங்களும் சரிங்களா, அதே மாதிரி 3 மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களில் 52 பேராசிரியர் பணியிடங்களும் 116 பேராசிரியர் அல்லாத பணியிடங்களும் காலியாக உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள பணியிடங்கள் இருக்கு இல்லையா, அது இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே நிரப்பப்படுவதாகவும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து டேட்டா சொல்லியிருக்காங்க. பாஸ்ட்டு 5 வருஷமாக சரிங்களா நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் ஓபிசி பிரிவில் 775 பேராசிரியர்களும் எஸ்சி பிரிவில் 497 பேராசிரியர்களும் எஸ்டி பிரிவில் 200 பேராசிரியர்களும் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட்டு 5 வருஷமாக சரிங்களா கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் ஓபிசி பிரிவில் 517 பேராசிரியர் அல்லாத பணியிடங்களும் எஸ்சி பிரிவில் 303 பேராசிரியர் அல்லாத பணியிடங்களும் எஸ்டி பிரிவில் 167 பேராசிரியர் அல்லாத பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அந்தஸ்து பெற்று இயங்குபவை என்று சுட்டிக்காட்டிய ரமேஷ் பொக்ரியால் யுஜிசி விதிகளை பின்பற்றியே பணியிடங்கள் நிரப்பப்படுவதாகவும் தற்காலிகமாக பணியாற்றுபவர்களை நிரந்தரம் செய்யும் திட்டம் அரசு விதிகளில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தி உள்ளார் சரிங்களா. ஸோ இந்த விஷயம் தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃபுங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.